கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் சொத்து தகராறில் வீட்டின் வெளியில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த மருமகளை ஆரிவாளால் வெட்டிவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார் மாமனார். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரர் கீழ விதியை சேர்ந்த சண்முகவேல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். மூத்த மகனான ராஜேஷ் கண்ணாவிற்கு திருமணமாகி பிரேமா என்ற மனைவியும் இரண்டு மகன்கள் உள்ளனர். ராஜேஷ் கண்ணா கடந்த 2014 முதல் முதுகு தண்டு பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளார். வீட்டில் முடங்கி உள்ளதால் ராஜேஷ் கண்ணாவின் தந்தை சண்முகவேல் பிரேமாவிற்கு தனது குடும்ப செலவிற்காக மாதம் 2000 வீதம் தருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடும்பத்திற்கு போதுமான வருமானம் இல்லாததால் தனது கணவருக்கு உடனான சொத்துக்களை கொடுத்தால் விற்று கொண்டு நாங்கள் வேறு எங்காவது தங்கிக் கொள்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். இதனால் பிரேமாவிற்கு சண்முகவேலுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் பிரேமா தரப்பின் உறவினர்கள் மாமனார் சண்முகவேலிடம் சொத்தை எழுதி கொடுக்க சொல்லி தகராறு செய்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த சண்முகவேல் காலை வீட்டில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுக் கொண்டிருந்த போது மாமனார் சண்முகவேல் மருமகள் பிரேமாவை அரிவாளால் சரமாரியாக வெட்டினார். இதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடித்துடித்து பிரேமா உயிரிழந்தார். மருமகளை அரிவாளால் வெட்டிவிட்டு சண்முகவேல் பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன், ஆய்வாளர் கவிதா மற்றும் காவல்துறையினர் பிரேமாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர். 83 வயது முதியவர் மருமகளை வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இத்தகவலை கும்பகோணம் செய்தியாளர் ரமேஷ் கூறியுள்ளார். அப்படின்னு சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த காரணத்தை இருந்தால நான் எவ்வளோ முடிஞ்சு பண்ணுவேன். அண்ணம்மா அடித்தது தான் பிரச்சனை. 4ஆம் தேதி 8 to 9 மணிக்கு வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கி கழுத்தை வேலை போனப்போ உண்மை கொடுத்துருந்தேன் வெட்டி விடுவான். கிணறு தான் நான் அடிச்சிருக்கேன். அப்போ காலில் கும்பிட்டு விழுந்து அந்த டேட்டில் தப்பிச்சுட்டு அந்த ஆத்திரத்தில் இருந்தது இன்னைக்கு நடந்துருச்சு. கொண்டுட்டு வந்து விட்டுட்டு ஓடிப்பிட்டானோ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இருந்தது. இன்னைக்கு காலையில் கோலம் போகலான்னு சொல்லிட்டு போணுச்சு. எனக்கு தெரியாது. நான் எழுந்திருச்சு 2014 மேலே நின்னதே கிடையாது. 2010 கம்பி பிடிச்சிட்டு 3 வருஷம் நடந்துட்டு இருந்தோம். ஒய்ஃபோட சின்ன மாமியாகவும் என்னோட சின்ன மாமியாகவும் அண்ணம்மாவும் தான் பிரேமா. என் ஒய்ஃப் சித்தத்துக்கு காரணம் உசி பேத்தி விட்டு உன்னை அனுப்பி விட்டு அவன் அப்பாவை ஆயிடுச்சு தான். வயசு தேசம் பார்க்காம 26 வயசு அதை மனசில் வச்சுட்டு இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்.